Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா filling stitches தான் பார்க்க போறோம். Filling stitches ல நம்ம வந்து water filling stitch பார்த்தாச்சு, தாம்பூர் stitch பார்த்தாச்சு, mat filling பார்த்தாச்சு, mat loaded stitches உம் பார்த்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து Aari loading stitch or padded loading சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்னு இந்த flat stitch-உம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 22-ஆ போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது கிராஸ் லோடிங், இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் லோடட். கண்டினியூஸ் லோடட்னால் நேற்று நம்ம வந்து மேட் ஃபில்லிங் போட்டோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கண்டினியூஸாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்தது மற்ற ஸ்டிச்சஸ் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா நெக் லோடிங்னால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நெக்கில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறது, ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த எல்லா ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா சேம், இப்போ நம்ம எப்படி வந்து ஃப்ளாட் ஸ்டிச் போடுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து மற்ற எல்லாமே போடுவோம். கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ கிராஸ் லோடிங்னா கிராஸாக இருக்கும், இப்போ ஃப்ளாட் லோடிங்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போடுறது. கண்டினியூஸ் லோடட்னாலும் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போடுவோம். சரி வாங்க, இது எப்படி போடுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ளாட் வந்து ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் கொடுத்து இந்த சைடு செயின் கொண்டு வந்துடுறோம். இது மெயினாக எப்படின்னா நம்ம ஒரு பார்டர் மாதிரி எவ்வளோ தூரத்தில் நமக்கு வந்து அந்த ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஒரு லைன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நெக் லைனுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்தாலுமே நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபில் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணாலும் சரி, கிராஸாக ஃபில் பண்ணாலும் சரி, இது மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்குறோம். இது வந்து நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ பெருசுக்கு நமக்கு ஃபில்லிங்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்குன்னா இதோட லைட்டாக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது குறையும், அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதோட கொஞ்சம் தள்ளி வந்து இந்த செயின் ஃபில்லிங்ஸை தள்ளி தள்ளி போட்டோம்னா நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இந்த ஃப்ளாட் ஸ்டிச்சஸை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நெக் லைனில் பார்டர் மாதிரி பட்டையாக கொடுத்தா நல்லாயிருக்கும். திலகம் ஷேப், மாங்காய் ஷேப்லலாம் இந்த பார்டர் மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பட்டையாக. இப்போது ரெண்டு லைன் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த செயினுக்கு உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிடுறோம். நல்லா வந்து அதை ஃப்ளாட்டாக நம்ம கொண்டு வரணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் வந்து அந்த லாக் ஸ்டிச்சை வந்து டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளியில் ஒரு ஸ்டிச்சு, உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சு. ரொம்ப வந்து நீங்கள் இழுத்து இழுத்து போடாதீங்க, கொஞ்சம் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரே டிஸ்டன்ஸ்லேயே அப்போ தான் போகும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ரேராக தான் மற்ற ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுறோம், அது நம்ம ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டிச்சஸில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இதில் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். இதுலேயே வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து இதே ஸ்டிச் மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இதை டிசைன் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அந்த ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிறப்ப கேப் இழுக்கும், அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சஸை வந்து இன்னும் க்ளோஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு செயின் மாதிரி பெரிய செயினாக கொடுத்துட்டு வெளியில் ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு லாக் செயின், பெருசாக இழுத்துட்டு வந்துட்டு உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு ஒன்று, வெளியில் ஒன்று.
நம்ம அந்த டிஸ்டன்ஸோட இருக்க டிஸ்டன்ஸோட லைட்டாக வந்து குறையுது பார்த்தீங்களா. தள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. நான் நம்ம வந்து நல்ல க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. நேரில் பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம டிசைன்ஸ்லலாம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா பார்டரில் வந்து பீட் ஒர்க்கோ இல்லை ஜரி ஒர்க்கோ போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயந்தான், ஒரு ஸ்டிச்சை கற்றுக்கிறோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு டிசைன்ஸில் அப்ளை பண்ணி பார்க்குறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பின்னாடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட் ஆகும். ஒரு பிஸ்னஸ்னு இறங்குறப்போ நீங்கள் வந்து அங்கே இறங்கி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல பயம் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். இங்கே நீங்கள் அறகுறையாக கற்றுக்கிட்டு நம்ம பின்னாடி ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பயமாக இருக்கும். தெரியாத விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது இன்னும் வந்து பயமாக இருக்கும். நம்ம கற்றுக்கிறப்பயே இறங்கி அதில் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும். கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் ஆரி ஒர்க்கில் கிடையவே கிடையாது. நம்ம அப்போ 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 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நாலேஜை வந்து இந்த இதில் என்னத்தை நம்மளால் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை இந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நூலை வந்து ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணாமல் நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் ஒரே கான்செப்ட் தான், அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சும் வெளியில் ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஆனால் வந்து சில்க் த்ரெட்டில் கொண்டு வர்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உடனுக்குடனே என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால தான் நமக்கு இதுக்கு ஃப்ளாட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம், சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.